இப்போ வணக்கம். இப்போ எக்ஸசைஸ் 8.1 வந்து பார்க்க போறோம். 12th பிசினஸ் மேத்ஸ்ல ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து வாட் இஸ் பாபுலேஷன் அப்படின்னு இருக்கு. செகண்ட் வந்து வாட் இஸ் சாம்பிள், வாட் இஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், டிஃபைன் பேராமீட்டர். இந்த நாலு க்வெஸ்சன் வந்து எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி காமிச்சிடுறேன். அதுக்குரிய ஆன்சர் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன சொன்னால் வாட் இஸ் பாப்புலேஷன், அடுத்தது வாட் இஸ் சாம்பிள். பாப்புலேஷன் அப்படிங்கிறது இங்கேருந்து இது வரைக்கும் வரக்கூடியது ஃபஸ்ட்டு கொஸ்டின். டிஃபைன் பாப்புலேஷன், அடுத்து செகண்ட் கொஸ்டின் டிஃபைன் சாம்பிள், இதிலேருந்து இது வரைக்கும் எழுதிக்கணும். அடுத்தது தேர்ட் கொஸ்டின் டிஃபைன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இதிலேருந்து இது வரைக்கும். தென் ஃபோர்த் கொஸ்டின் டிஃபைன் பேராமீட்டர், இதிலேருந்து இது வரைக்கும் வரக்கூடியது டிஃபைன் பேராமீட்டர். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து கொஸ்டின் வந்து வாட் இஸ் சாம்பிளிங் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் யூர் ஸ்டாட்டிஸ்டிக், தென் வாட் இஸ் ஸ்டாண்டர்ட் ஏரர். கொஸ்டின் நம்பர் ஃபைவும் சிக்ஸும் பார்க்கலாம். ஃபைவ் வந்து சாம்பிளிங் டிஸ்ட்ரிபியூஷன், இதிலிருந்து இது வரைக்கும் வரக்கூடியது சாம்பிளிங் டிஸ்ட்ரிபியூஷன். தென் ஸ்டாண்டர்ட் ஏரர், இதிலிருந்து இது வரக்கூடியது ஸ்டாண்டர்ட் ஏரர். ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து எக்ஸ்பிளைன் இன் டீடைல் அபவுட் த சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங் வித் சூட்டபிள் எக்ஸாம்பிள். க்வெஸ்சன் நம்பர் செவன், க்வெஸ்சன் நம்பர் செவன், சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங், இதிலிருந்து பிகின் பண்ணி இது வரைக்கும் எழுதினா போதும். இந்த ஃபஸ்ட்டு த்ரீ லைன், அதுக்கப்புறம் அதில் என்னென்ன மெத்தட் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஃபஸ்ட்டு ஒன் வந்து லாட்டரி மெத்தட். இந்த பேஜில் எக்ஸாம்பிள் ஒன்று இல்லஸ்ட்ரேட் பண்ணுறேன். சரி, இங்கே இருந்து இதிலிருந்து இது வரைக்கும் இதெல்லாம் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணணும் தான், அதனால் ஜஸ்ட் நான் மார்க் பண்ணி மட்டும் சொல்கிறேன். இதிலிருந்து இது வரைக்கும், அதுக்கப்புறம் இந்த ஒரு டேபிள், அதாவது 6000க்குள்ளே நம்ம செலக்ட் பண்ணுறோம் இல்லையா, 6000க்குள்ளே செலக்ட் பண்ணுறது எப்படின்னு சொல்லி இந்த 20 நம்பர் செலக்ட் பண்ணுறோம். அந்த 20 ஐட்டம்ஸு இந்த டேபிளர் காலம் மட்டும் போட்டு இதை கலர் பண்ணிட்டால் போதும். நெக்ஸ்ட் வந்து க்வெஸ்சன் நம்பர் எயிட்டு, எக்ஸ்பிளைன் த ஸ்டாட்டிஃபைட் ரேண்டம் சாம்பிளிங் வித் ஏ சூட்டபிள் எக்ஸாம்பிள். க்வெஸ்சன் நம்பர் எயிட்டு, இங்கே ஸ்டாட்டிஃபைட் ரேண்டம் சாம்பிளிங் அதனுடைய டெஃபினிஷன் கொடுத்துருக்கு. இதிலேருந்து பிகின் பண்ணால் போதும். இந்த பாப்புலேஷன் இஸ் ஹெட்ரோஜெனியஸ், இதுலேருந்து இது வரைக்கும் எழுதிட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து இது வரைக்கும் எழுதுகிறேன். ஃப்ரம் ஹியர் ஃபாலோயிங் போட்டு இதுலேருந்து இது வரைக்கும் எழுதிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து இதுலேருந்து இது வரைக்கும் சூஸ் பண்ணிக்க, தென் நெக்ஸ்ட்டு வந்து இதுலேருந்து இது வரைக்கும் பிகின் பண்ணிவிட்டு, தென் இதுக்குரிய ஒரு எக்ஸாம்பிள் 8.5, எக்ஸாம்பிள் 8.5 திஸ் ஒன், அதுக்கப்புறம் இந்த கேட்டகரி 2, 3 போட்டுட்டு இந்த டேப்லெட் காலம் போட்டுக்கலையே, இதை வந்து அதுக்கு எக்ஸாம்பிளாக அப்படியே கொடுத்துடலாம். இது வரைக்கும் எழுதுனா போதும். மெரிட்ஸ் டிமெரிட்ஸ் கேக்கில் ஜஸ்ட்டு தே ஹவ் ஆஸ்ட் எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு வந்து க்வெஸ்சன் நம்பர் நைன், எக்ஸ்பிளைன் இன் டீட்டெயில் அபவுட் சிஸ்டமேட்டிக் ரேண்டம் சாம்பிளிங் வித் எக்ஸாம்பிள். இதுக்கு எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். டெஃபினிஷன் 8.2 பார்த்தீங்கன்னா இன்ன சிஸ்டமேட்டிக் சாம்பிளின்னு சொல்லி இதிலிருந்து இது வரைக்கும். இல்லை இந்த ப்ரொசீஜர் அப்படின்னு போட்டிருக்கலையா, இங்கே இங்கே பிகின் பண்ணி இது வரைக்கும் வந்து யூ ஆர் கிவிங் த எக்ஸாம்பிள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து க்வெஸ்சன் நம்பர் டென், எக்ஸ்பிளைன் இன் டீட்டெயில் அபவுட் சாம்பிளிங் எரர். சாம்பிளிங் எரர்ஸ் பற்றி சொல்கிறோம். ஸோ க்வெஸ்சன் வந்து சாம்பிளிங் எரர், இதிலிருந்து பிகின் பண்ணிக்க, இதிலிருந்து இது வரைக்கும் யூ ஆர் ரைட்டிங் ஃபார் சாம்பிளிங் எரர். நீ
நெக்ஸ்ட் வந்து क्वेश्चन நம்பர் 11 explain in detail about non sampling error so here non sampling error இதுல பிகின் பண்ணிட்டு இது ஃபுல்லா இது வரைக்கும் எழுதிட்டு இந்த டிமெரிட்ஸ் இது வரைக்கும் எழுதணும் so இது வந்து it comes under non sampling error